கைலா. கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற ஒரு பங்களாவில் பேய் இருக்கிறதா மக்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டின் முன்னால் ஒருத்தன் செத்து கிடக்கிறான். அங்கே படப்பிடிப்பு நடத்த போகிறவங்களும் லாரி மோதி பலியாகிறாங்க. பங்களாவுக்குள்ளே தாய் மகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர்களுடைய ஆவியே இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து சென்னை வர்ற தானா நாயுடு பேய்கள் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி செஞ்சு புத்தகம் எழுதுகிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆவி பங்களாவையும் ஆய்வு செய்கிறாங்க. அப்போ அந்த பங்களாவுக்குள்ளே தாயும் மகளும் இறந்த அதே தேதியில் சிலர் மர்மமாக இறந்துருக்கிறத தானா நாயுடு கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் பேய் இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகப்படுறாங்க. தாய் மகள் சாவுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? மர்ம மரணங்களுக்கு பேய் தான் காரணமா அல்லது கொலையா அப்படின்றதுக்கு விடையாக மீதி கதை. எழுத்தாளராக வரும் தானா நாயுடு கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தியிருக்காங்க. அவங்களுடைய பேய் பற்றி ஆய்வு செய்யும் காட்சிகள் வந்து ரொம்பவுமே திகிலாக இருக்குது. பாஸ்கர் சீனிவாசன் வில்லத்தனத்தில் மிரட்டுறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர அன்பாலயா பிரபாகரன் யதார்த்தமான நடிப்பால் நம்மளை எல்லாத்தையும் கவர்ந்திருக்காரு. சிசர் மனோகர் காமெடியில் நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் கௌசல்யா வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் அழுத்தமான நடிப்பால் மனசில் நிற்கிறாங்க. அவங்களுடைய காட்சிகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி காட்டியிருக்கலாம். திரைக்கதையை நேர்த்தியாக நகர்த்தியதில் இயக்குனர் பாஸ்கர் சீனிவாசன் கவனமாக நீட்டாக கொண்டு போயிருக்காரு. பரணி செல்வத்துடைய ஒளிப்பதிவு, சரவணனின் இசை திகில் கதைக்கு ரொம்பவுமே பலம் சேர்த்துருக்கு.